இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் பார்வை குறைபாடு உள்ள பெண்களுக்கான கால்பந்து போட்டிகள் தொடங்கியுள்ளது. கண்களை கட்டிக்கொண்டு பெண்கள் விளையாடும் இந்த போட்டி குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆங்கிலத்தில் பிளைண்ட் ஃபுட்பால் என்று அழைக்கப்படும் இந்த போட்டியில் இரு அணியிலும் 5 வீரர்கள் மட்டுமே களத்தில் இருப்பர். அதில் இரு அணி கோல் கீப்பர்களும் பார்வை உடையவர்களாகவும் மீதும் 4 வீரர்களின் கண்களும் கட்டப்பட்டு இருக்கும். மைதானத்தின் அளவு சிறியதாகவும் கால்பந்தில் உருளும் சத்தம் கேட்கும் வகையிலான சிறப்பு கால்பந்துகள் இப்போட்டியில் பயன்படுத்தப்படுகிறது. ஆலந்தூர் மான்ஃபோர்ட் பள்ளியில் இந்தியாவில் முதல் முறையாக பெண்களுக்கான தேசிய அளவிலான பார்வையற்றோருக்கான கால்பந்து போட்டிகள் தொடங்கியுள்ளன. அதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 12 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. நார்மல் நம்ம ஃபுட்பால் ஆடும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம பார்வை இருக்கும்போது ஆப்போசிட் டீம் பார்க்கலாம். இந்த ஆளுகளுக்கு பார்வை இல்லாதனால ஒரே ஃபீல்டில் யார் அவரோட டீம் யார் ஆப்போசிட் டீம் அதுவும் தெரியாது. பாலில் வந்து ஒரு ஆங்க்லெட் பாயல் ஒரு ஆங்க்லெட் மாதிரி ஒரு சவுண்ட், அந்த சவுண்ட் மூலமாக தான் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார்வையற்றோர் கால்பந்து போட்டிக்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கால்பந்து ஒருவித சலங்கை ஒலியை எழுப்புகிறது. பார்வை குறைபாடு உடையோர் இயற்கையாகவே செவித்திறன் அதிகமாக காணப்படும் நிலையில் அதன் மூலம் பந்தின் ஓட்டத்தை கேட்டு பந்தை எத்துகிறார்கள். எதிரணியினரிடம் இருந்து பந்தை லாவகமாக பெற்று கோல் கம்பம் வரை கொண்டு வருவதற்காக கோல் கீப்பர் பின்னால் இரு வீரர் இரும்பால் கம்பத்தை தட்ட அந்த சத்தத்தை கேட்டு வீராங்கனைகள் கோல் அடிக்கிறார்கள். ஃபஸ்ட்டு கிரவுண்டில் இறக்கி விட்டு ஆப்போனன்ட் டீமை டிஃபெண்ட் பண்ணி அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது தான் ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் கேம் வந்து புரிய ஆரம்பிச்சுது. ஓ இவங்க இப்படி வரும்போது நம்ம இந்த மூவ் கொடுக்கணும், இப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் புரிய ஆரம்பிச்சது தவிர எக்ஸ்பிளைன் பண்ண உடனே புரியலை. வி ப்ரவுட் டு பிளே ஃபார் த தமிழ்நாடு, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபார் த கேர்ள்ஸ், ஐம் வெரி ப்ரவுட் டு பிளே ஃபார் த தமிழ்நாடு. செவித்திறன் மற்றும் சிந்தனை திறனை கொண்டு பெண்கள் களத்தில் அநாயசமாக விளையாடுவதை காண்பது ஆச்சரியத்துடன் வியப்பையும் தருகிறது.